ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். உங்களோட தொண்டையில் இருந்து நெஞ்சு குழி வரைக்கும் சளி அடைச்சிக்கிட்டு இருக்கா? அதை எப்படிடா வெளியேற்றணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க, இந்த ரெமடியை மட்டும் சாப்பிடுங்க. உங்களோட நுரையீரலில் அடைச்சிக்கிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த சளியும் இலகி மலம் வழியாக வெளியேறும். அதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம். ஸோ உங்களோட நுரையீரலில் கெட்டியான சளி அடைப்பை உண்டு பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை நிச்சயமாக நீங்கள் பல நாட்களாக தேக்கி வைக்கவே கூடாது, உடனே வெளியேற்றிடணுங்க. அப்படி இந்த ஒரு ரெமடியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட நெஞ்சில் எவ்வளவு கட்டியான சளி உறைஞ்சி போய் தேங்கி இருந்தாலும் அது நிச்சயமாக வெளியேற்றும், நுரையீரலை சுத்தமாக்கும். இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முதன்மையான பொருள் வந்து கொய்யா இலை. கொய்யா பழம் நீங்கள் நிறைய சாப்பிட்ருப்பீங்க, அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கொய்யா இலையில் என்ன சத்துக்கள், என்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? கொய்யா இலையில் ஏகப்பட்ட மருத்துவத்தன்மை அடங்கி இருக்குது கொய்யா பழத்தை காட்டிலும். குறிப்பாக சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது உங்களோட நெஞ்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய சளி, அதுக்கப்புறம் வறட்டு இருமல், தொண்டைப்புண், தொண்டை கரகரப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு போன்ற பிரச்சனைகளை போக்கக்கூடிய தன்மையுடையது இந்த கொய்யா இலை. நாம் ஒரு கொய்யா இலை எடுத்துக்கிட்டாலே போதுமானது இந்த ரெமடிக்கு. ஸோ நான் ஒரு கொய்யா இலை மட்டும் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 200 ml அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் இந்த கொய்யா இலையை 1-2 பிச்சு சேர்த்துக்கிறேன். கொய்யா இலை பயன்படுத்தும் பொழுது அது வந்து உங்களோட சளி ஒட்டு மொத்தத்தையும் இலக்கி வெளியேற்றும், தொண்டையில் இருந்து நெஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கொய்யா இலையில் நிறைஞ்சு இருக்கு. ஸோ இப்போ நாம் கொய்யா இலை தண்ணியில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட நான் சேர்க்க போகிற பொருள் வந்து 1 pinch அளவுக்கு மஞ்சள். மஞ்சள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. மஞ்சள் வந்து ஒரு பெஸ்ட்டு நேச்சுரல் கிருமி நாசினி, இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் நிறைஞ்சு இருக்கும். ஸோ நீங்கள் மஞ்சள் பயன்படுத்தும் பொழுது அது உங்களோட நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றும், வீக்கத்தை குறைக்கும், தொண்டைப்புண், தொண்டை கரகரப்பு, தொண்டையில் இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா புண் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது மஞ்சள். ஸோ மஞ்சள் நாம் 1 pinch அளவுக்கு சேர்த்தாச்சு. கடைசியாக இது கூட நான் வந்து 3 மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன். 3 மிளகு எடுத்துகிட்டு அதை சின்ன உரலில் போட்டு 1-2 தட்டி இந்த கஷாயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுமே சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிமிஷத்தில் நிவாரணம் தரக்கூடியது. சளி, வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு, தொண்டைப்புண் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு இதோட கலர் மாறணும். குறிப்பாக நம்ம சேர்த்துருக்கிற கொய்யா இலையோட கலர் வந்து நல்லாவே மாறும். அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆகிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட சுவைக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்படியே இந்த ரெமடியை சாப்பிடலாம். இந்த ரெமடி சாப்பிட்டா 10 நிமிஷத்தில் உங்களோட தொண்டையில் இருந்து நுரையீரலில் நெஞ்சு குழியில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சளியும் இலகி வெளியேறும், தொண்டைப்புண், தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகளும் இருக்காது, வறட்டு இருமலுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது. ஸோ இந்த ரெமடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்ப், ஹெல்த் மற்றும் பியூட்டி ரிலேட்டடான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.